ஹை கைஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மூவி வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஜகமே தந்திரம். ஸோ உங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? சூப்பர், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜகமே தந்திரம்ன்றது வந்து ஒரு வேறு லெவல் மூவிங்க, வேறு லெவல் கேங்ஸ்டர் ஃபிலிம் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அந்த படத்தில் வந்து தனுஷ் சார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க, கலையரசன், ஜேம்ஸ், காஸ்மோ, இவங்க எல்லாருமே வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் காஸ்மோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாலிவுட் ஆக்டர். ஸோ அவங்களும் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடுக்கு கொண்டு வந்திருக்காரு நம்ம கார்த்திக் சூப்பராஜ். ஓகேவா? ஸோ இந்த கார்த்திக் சூப்பராஜோட மூவி அப்படின்னாக்கா அது ஏகப்பட்ட நிறைய ட்விஸ்ட்டு, நிறைய டேர்ன்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு ஃபுல் பேக்கடு ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இந்த ஜகமே தந்திரம் இருக்குது. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அவங்களோட மியூசிக் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் இல்லையா? பட் இந்த ஒரு மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஏற்கனவே இந்த ஜிப்ஸி படத்தோட ஒரு மியூசிக்கு இதெல்லாம் வந்து கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு அதே டோன் வச்சு அந்த ஒரு மியூசிக் வந்து போட்டிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது உண்மைனா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஒரு சாங்ஸ் எல்லாமே வேறு லெவல். பட் இந்த ஒரு குஜி சாங்காக இருக்கட்டும், நேத்து சாங்காக இருக்கட்டும், ஆலா ஓலா, இந்த இது ஒரு சாங்காக வந்து ரிலீஸ் ஆன எதுவுமே வந்து இந்த படத்தில் இல்லவே இல்லை. அதுதான் வந்து ஒரு பெரிய மைனஸாகவே இருக்குது. ஏன் அதில் வைக்கலன்றதும் தெரில. படத்தோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 hours 38 minutes. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு லென்த்து டைம் தான். ஸோ அதனால் கூட கட் பண்ணிடலாம். அது என்னன்றது தெரில. மற்றபடி இந்த ஒரு படத்தோட கதை அப்படின்னாக்கா என்னென்னா சுருளி, அதுதான் வந்து ஒரு இந்த ஒரு கதைக்கான ஒரு மெயின் தீம். சுருளின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கனாக்கா மதுரையிலேருந்து கிளம்புவார் லண்டனுக்கு ஒரு கேங்ஸ்டராக. ஓகேங்களா? அவங்க வந்து ஒருத்தவனை சாவடிக்கிறதுக்காக ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தனுஷ் வந்து போவார் லண்டனுக்கு. ஸோ அங்கே வந்து நடக்கிற கேங்ஸ்டர் ஐட்டா ஒரு பிரச்சனை வரும் இல்லையா? இவங்கள போட்டால் அவங்கள போடுறது, அவங்கள போட்டால் இவங்கள போடுறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதில் வந்து மாட்டிட்டு அதில் ஹீரோயின் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு, இந்த ஒரு படத்தில் ஒரு மெயினான ஒரு தீம் என்ன அப்படின்னாக்கா இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டருமே நான் தான்டா ராஜா அந்த மாதிரி இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுமே. எனக்கா அந்தந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு கேரக்டருக்கு அவங்க தான் வந்து ராஜா, அந்த மாதிரி கார்த்திக் சூப்பராஜ் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து கார்த்திக் சூப்பராஜோட ஒரு மெயின் பாசிட்டிவ் பாயிண்ட். ஓகேங்களா? இவரோட படங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, கார்த்திக் சூப்பராஜ் டைரக்ட் பண்ண படத்திலே ஜகமே தந்திரம் ஒரு வேறு லெவல். ஆமாம், அப்படி தான் சொல்லணும். ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ஒரு படம். இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி மதியானம் 12:30 ரிலீஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. இந்த படத்துக்கான ரேட்டிங் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கான ரேட்டிங் என்ன அப்படின்னாக்கா ஒரு 10 out of 8 கொடுப்பேன் நான். நல்லாயிருக்கும், ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம். இன்னொன்று ஒரு முக்கியமான நியூஸ் வந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னாக்கா தளபதி 65 ஃபர்ஸ்ட் லுக் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகுது, June 21st அன்னைக்கு 6 o'clock அப்படின்றத அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய ஹைலைட். வெயிட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஜகமே தந்திரம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த படத்தை வந்து நான் ஒரு 2 days வந்து அனலைஸ் பண்ணி இந்த படத்தில் இருக்க மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாகவே இருக்கும். 2 days அப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும். ஓகே கைஸ், ஸோ ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? சூப்பர், கீப் காம் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.